வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நிலவு ஒரு கட்டமைப்பு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இங்கேதான் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க எல்லா ஆராய்ச்சியாளர்களும். இது பாகம் ரெண்டு. இதுல என்ன மேட்டர்னா, நிலவுல கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்ஸ்ல தான் இங்க சீக்கிரட் இருக்கு. என்னடா இது வந்து யுரேனியம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல, பிரஸ் மைக்கா யுரேனியம் 236 இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இயற்கையா வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த அணுக்கழிவுகள், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இயற்கையா உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது சயின்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி அங்க நிறைய இருக்கு, பாறைகள்ல எப்படி இருக்கு, இது எப்படி சாத்தியம், அப்போ யாரோ எதுக்கோ உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படி இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்திருக்காது. மோஸ்ட்லி இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இதை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ் முக்கால்வாசி பேர் படிச்சிருப்பீங்க. பட் சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது என்னப்பா மூணு நிலா வந்து அதுவாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு தான் நிலவில் இருக்க பாட்டி சுட்ட வடக்கதையை பற்றி ரகசியத்தை தேடி பாருங்க, உங்களுக்கு புரியுன்னு சொன்னார். என்ன மேட்டர்னா, நிலவில் யாரோ இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த இன்டெரக்டாக சொல்லப்பட்டது தான் நிலவில் பாட்டி பாட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதை அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப சரியாக தெரியும் உங்களுக்கு. பட் இதில் தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், நிலவில் அப்போ யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு தூண்டுதல் தான் அந்த கதை.